தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று மாலை முதல் வரும் 12ஆம் தேதி வரை 144 தடை. பஞ்சாலக்குறிச்சி வீரசக்த தேவி கோவில் திருவிழாவையொட்டி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. போலூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் கனமழையால் சேதம். இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து சாகுபடிக்கு நீர் திறப்பு. மலர் தூவி மதகுகளை திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர். இ-பாஸ் நடைமுறையால் உதகை கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைவு. ஏற்காட்டில் குவியும் பொதுமக்கள். உயிரிழந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கடையில் டார்ச் லைட் வாங்கும் வீடியோ வெளியானது. காணவில்லை என புகார் கொடுத்திருந்த நிலையில் கடைக்கு வந்து சென்றுள்ளார். ஏலகிரி மலைப்பகுதியில் சொகுசு விடுதி கழிவுநீர் விவசாய நிலத்தில் கலப்பதாக புகார். பயிர்கள் கருகுவதாக மலைவாழ் விவசாயிகள் வேதனை. பழவேற்காடு காட்டுப்பள்ளி பகுதியில் சாலையில் புகுந்த கடல் நீர். தடுப்புகள் அமைக்க மீனவ மக்கள் கோரிக்கை. கோடை வெயிலால் பாதிக்கப்படும் தெரு விலங்குகளுக்கு தண்ணீர் உணவு வழங்கும் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலீட்டாளர்களை ஏமாற்றி ஈமு கோழி நிறுவன அசையா சொத்துகள் ஏலம். 4.49 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக அதிகாரிகள் தகவல். நாய்கள் வளர்ப்பு குறித்த சட்டத்தில் சிக்கல்கள் இருப்பதால் அசம்பாவிதங்கள் தொடர்கின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னை ராயபுரத்தில் சாலையின் குறுக்கே தொங்கிக் கொண்டிருந்த கேபிள் ஒயர்கள் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம். பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் மூடப்பட்டுள்ள நூலகத்தை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தகவல். ஆந்திராவில் பறக்கும் படை நடத்திய சோதனையில் 8 கோடி ரூபாய் பறிமுதல். லாரிக்குள் ரகசிய அறையில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது.